சரி சரி ஒரு நிமிஷம் போட்டோல ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே வணக்கம் ஓகே சோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் அண்ட் ரொம்ப பெரிய தேங்க்யூ எதுக்குன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னக்கா ஒரு வாரம் என்னாச்சு வ்ளாக்ஸே ஒன்றும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காரணம் என்னன்னா ஒரு கொஞ்சம் நமக்கான ஒரு பர்சனல் டைம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் அந்த ஒன் வீக் வந்துட்டு சரி கொஞ்சம் நம்ம யூடியூப்ல இருந்துட்டு ஒரு பிரேக் எடுக்கலாமே கொஞ்சம் ஆராதி அதித்தியா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ சரி ஓகே அவங்களோட கொஞ்சம் ஜாலியாக நம்ம கொஞ்சம் விளையாண்டு பேசி சிரிச்சு பேசிட்டு ஃபுல் 24/7 அவங்க கூடயே அப்படியே ஃபுல்லாக இருக்கலாமேன்னு கொஞ்சம் யோசிச்சு எடுத்த பிரேக் தான் இந்த ஒன் வீக் வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ ஒன் வீக் அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற எதுவும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற பஞ்சாயத்தை தான் தீர்த்துருக்கேன் நான் ஒன் வீக் ஃபுல்லாக ஸோ அதுதான் நடந்திருக்குது நல்ல ஜாலியாக அவங்களுக்கு பஞ்சாயத்து தீர்த்து நான் மறுபடியும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் நான் அவங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் வ்ளாக்ஸ் எடுக்காமல் வீடியோ ஷூட் பண்ணாமல் ரொம்பவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இடையில கொஞ்சம் டைம் இருக்கிற பாரதி தூங்குறப்ப வந்துட்டு நான் கொஞ்சம் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி வேலை இதெல்லாம் பண்ணி முடிச்சேன் நான் ஸோ பண்ணாதவங்களுக்கு நான் எப்படியாவது சீக்கிரம் நான் பண்ணி முடிச்சிருவேன் நான் நம்புகிறேன் சீக்கிரமே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக அண்ட் ஸோ பேக் டு ஃபார்ம் வந்ததுனால நம்ம வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சு ஸோ இன்னியோடைய வ்ளாக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கம்பேக் வ்ளாகாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாலியாகவே தான் இருக்கும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஆராதி ஏத்தியாவோட ருட்டீன் அவங்களோட சேர்க்கை குடும்பத்தை அதெல்லாம் பார்ப்பீங்க அதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம அது ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் ஒரு லஞ்ச் ரெசிபி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க ஸோ அதோட தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் So, vanga with nodi le, let's start our video. Maa, nama video kulla pola. Video kulla pola. Enna ma panna nee na? Nee kaal lende nee enna panna? Nee ellarku hi hello chonniya. Hello. Okay, nee na chonniya. Namukku veetukulla flies vandirukla thangum. Appa enna pannanum? Appa maintenance. Yaar kolkaro? Maintenance call pannanuma. Okay. சரி மெயின்டெனன்ஸ் கால் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஸ்ப்ரே பண்ணுவாங்களா ஓகே ஓகே நீ மெயின்டெனன்ஸ் கால் பண்ணி என்ன சொல்வ தாங்க எனக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க சொல்லுவியா வெரி குட் ஸோ வீட்டில் வந்துட்டு ஒன்று ரெண்டு ஃப்ளைஸ் வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குதா அதுக்கு அவள் சொல்கிறான் என்ன பண்ணுவான்னா அவன் மெயின்டெனன்ஸ் கால் பண்ணுவாங்களாம் கால் பண்ணிவிட்டு அவங்க ஸ்ப்ரே பண்ணுவாங்களாம் இந்த ஒன் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆராதித்யாவோட நல்ல ஃபன் டைமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய நான் கொஞ்சம் நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ் மாதிரி அவங்களோட வர்ச்சுவல் கிளாஸஸ் இருக்கும் பாருங்க அதை மாதிரி கூட வீட்டில் நாங்கள் வந்துட்டு நிறைய பழகணும் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்தேன் இதில் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆனால் அதுக்கிடையிலேயே ஒருத்தி கவனிச்சோன்னா இன்னொருத்தி வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கவனிப்பா உடனே அம்மா ஏஹா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது பேம்மா கிளாஸ் போதுமா இன்னைக்கு அப்படின்றவா அது யாருனா அந்த தொங்கிட்டு இருக்காள் இந்த வால் தான் ரைம்ஸ் பார்க்கணும்னா மட்டும் 24/7 நல்ல கண்ணை திறந்து பார்ப்பா ஆனால் டிவி படிக்க சொல்லிட்டோம் என்ன தங்க குட்டிமா நம்ம அப்போ ஆன்லைன் கிளாஸ் படிக்கலாமா என்ன பண்ணனா ஜூஸா சரி நீ இன்னைக்கு என்ன மம்மம் சாப்பிட்ட அம்மா நீ இன்னைக்கு என்ன மம்மம் சாப்பிட்ட தங்கம் அம்மா முடி வலிக்குதுடா தங்கம் என்ன பண்ண நீனு சரி நீ என்ன பண்ண நீ வீடியோவில் நீ யார்ட்டையும் பேசலைல்ல நீ பார்த்து பேச நீ சொல்லு ஹாய் ஹலோ சொல்லு கேர ஒரு நிமிஷம் எந்திரி ஓகே முடி நீ ஹாய் ஹலோ சொன்னியா எல்லாரும் குட் டுக்குமா இங்கம்மா டுக்குமா இல்லைவா டுக்குமா தான் குட் கேர்ள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேட்டியா என்ன பண்றீங்க வி மிஸ் யூ ஆல் சொல்லு நீ ரொம்ப மிஸ் பண்ணல யாருக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ இந்த ஒன் வீக்ல ஆராதி ரெண்டு பேரும் நம்ம இப்ப வீடியோ எடுக்கலாமா பீமா ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லலாமா நம்ம ரெடியா ஏதாச்சும் நான் பேஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணா உடனே அவங்க கேமராவோட அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க வா பீமா நம்ம வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கிறத நினைச்சிட்டே அவங்க உட்காந்து பேசிட்டே இருந்தாங்க நினைச்சேன் அது குழந்தை நம்மளை விட குழந்தைங்களை எவ்வளோ வந்துட்டு இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு இதில் தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ உங்கள் எல்லாருக்கும் தான் ரொம்ப தேங்க்யூ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இதெல்லாம் How old are you? 1, 2, 3 நீ சொல்லு I am 1, 2, 3 Very good Okay, what is your name? Avala எப்படி சொல்லணும் My name is Avala Good job What's your mommy's name? Mandu
சவுண்ட் கேட்கல அப்பா. ஸோ வாங்க அவங்க அப்படியே விளையாண்டே இருக்கட்டும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் செல்லர் ப்ராடக்ட் வந்து நமக்கு ரிவ்யூக்கு வந்திருக்குது. அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா அது என்னதுன்னா, டோனர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் பியானோ ஃபார் பிகினர்ஸ்க்காகவே இது. அண்ட் செம்மங்க வேறு லெவல். நிஜமாகவே எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக டுகு குடுக்கு வந்துட்டு இந்த பியானோ கிளாஸ்க்கு வந்துட்டு அனுப்பணும்னு ரொம்ப ஆசை. அதை என்னை விட ஸ்ரீதருக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த பியானோ வந்துட்டு அவங்கள ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே. பிகாஸ் அவ்வளவு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த பியானோவில். அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானிக் பியானோ இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு பெடல் அண்ட் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நீங்கள் வந்துன்னா கீழே இப்படி ரெஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட் மேலே இந்த பியானோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாகவே அந்த பெடல்லே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த பியானோ வந்துட்டு ஸ்டாண்ட் கிடையாது. ஸ்டாண்ட் வந்து நம்ம தனியாக வாங்க வேண்டியது இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பியானோவில் வந்துட்டு மொத்தமாக 88 கீஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு 2 25 வாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதோட ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கானது என்னதுன்னா, 238 டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குது. அதாச்சும் இப்போ நீங்கள் மேலே அதிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரம் பாஸ் அதை மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஓக்கல் சவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி பட்டன்ஸ் இருக்குதாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க வந்துட்டு இதில் ப்ளே பண்ணுறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அக்கோஸ்டிக் சவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மல்டிபர்பஸ் பியானோ. அது எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இது ரிஹர்சிங்காகவும், அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்காக, இல்லாட்டா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலேயே வந்துட்டு ரெக்கார்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ரீப்ளே ஆப்ஷன், இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பியானோவோட பேக் சைடில் ஒரு யூஎஸ்பிக்கான ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் MP3 பிளேயருக்கான ஒரு போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஹோம் தியேட்டர்ஸில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்லாட்ஸ் இருக்குது இந்த இதில். அண்ட் ஐ ஹோப் இந்த பியானோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம். அண்ட் ஸோ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இது எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ குடுடுகு வந்துட்டு உங்களுக்கு இதில் ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அவங்க இவ்வளோ நாள் எப்படி ப்ளே பண்ணி ட்ரெயின் ஆகிருக்கிறாங்கிறது இப்போ நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அம்மா வேற சவுண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணு. இல்லை இங்கே வேறு ட்ரம்மு, டெம்போ, இங்கே பார்த்தீங்கன்னா டெம்போ, டபுள் வாய்ஸ் ட்ரம்மு, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. ட்ரம் கூட இப்போ ப்ளே பண்ணு, இப்போ ப்ளே பண்ணு. அது இல்லை, குட்டோட டைம் பாஸே இப்போ வந்துட்டு இந்த பியானோ வச்சு தான் அவ்வளவு ஜாலியாக ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ப்ளே ப்ளே ப்ளே. ஸோ அடுத்தது இன்றைக்கி என்ன லஞ்ச் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷ்ரிம்ப் தம் பிரியாணி தான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஷ்ரிம்ப் தம் பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம ஷ்ரிம்பை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப்பை எனக்கும் ஸ்ரீதருக்கு எவ்வளோ பத்துமோ அவ்வளோ நான் எடுத்துருக்கிறேன். அண்ட் ஆராதித்யாவுக்கும் நான் என்ன பண்ண பண்ணால், ரைஸ் வந்துட்டு எல்லாருக்கும் நாலு பேருக்கும் சேர்த்து நான் பண்ணியிருக்கிறேன். பட் ஆராதித்யாவுக்கும் ஷ்ரிம்ப் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் அது மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்றைக்கி வந்துட்டு எக் கூட, பாயில்டு எக் கூட அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஷ்ரிம்ப் கொஞ்சம் எடுத்துருக்குறேன். அண்ட் உள்ளே நான் வந்துட்டு தம் பண்ணுறப்போ எக், பாயில்டு எக் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ ஷ்ரிம்ப்புக்கு, இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்லி நீங்கள் ஷ்ரிம்ப் பண்ணுறதுப்போ இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு 3/4 கேஜி இதுன்னா நீங்கள் எடுக்கிற ஷ்ரிம்ப் வந்துட்டு ஒரு 1 கேஜிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஷ்ரிம்ப் நல்லா வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஷ்ரிம்ப்பை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சேர்க்கக்கூடிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி,
கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்துட்டு அரைக்காமல் அப்படியே நல்ல அந்த மோட்டர் அண்ட் பெஸ்டெல்லாம் கொஞ்சம் நல்லா நச்சு வச்சுருக்கிறேன். ரொம்ப முக்கியமானது தயிர் ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் ஊற்றி போடுறேன். அப்புறம் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் தம் பிரியாணிக்கோ இல்லாட்டா ஷ்ரிம்ப் தம் பிரியாணிக்கோ எதுக்குனாலும் மேரினேட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவேன். அதுவும் ஆலிவ் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டா கோக்கனட் ஆயில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இருக்குல்ல அதுதான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. எப்போதுமே இந்த மாதிரி தம் பிரியாணி இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு 2 hours உங்களுக்கு ரொம்ப நெசசரி உடனே நான் பண்ணி ஆகணும், இன்ஸ்டண்ட்டாக பண்ணி ஆகணும்னா பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்ப பண்ணுறீங்கன்னா ஒரு 2 hours 3 hours முன்னாடி நீங்கள் இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சிக்கனாக இருக்கட்டும் இல்லை ஃபிஷ் பிரியாணிக்கோ இல்லாட்டா மட்டன் பிரியாணி ஏதுனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல செட்டாக இருக்கும், நல்ல சோக் ஆகி போய் இருக்கணும் எல்லா இடத்துலையும். ஸோ நம்ம அடுத்தால நம்ம ரெடி பண்ணுறப்போ கிரேவியாக பண்ணுறப்போ வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு நம்ம என்ன மீட் யூஸ் பண்ணுறோமோ அதோட சேர்ந்து நல்லாவே ப்ராப்பராக பிளெண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு இப்போ எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுது. ஸோ நான் வந்துட்டு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி அப்படியே சோக் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி ரைஸ் வந்துட்டு ஒரு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ அதை வந்துட்டு தண்ணியில் ஒரு 2 hoursக்கு முன்னாடியே நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு நீளமான கிரெயின்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை வந்துட்டு இந்த ரைஸை வந்துட்டு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி அதோடைய ஒரு பட்டை அதாச்சும் நம்ம ஃப்ளேவர்ஸ் கொடுக்குற கரம் மசாலா எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் ஸ்டார் அனிஸ், ஸோ இதை மாதிரி அந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்லாம் அது எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோடய நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் நெய் அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நான் சொன்னேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒரு 60-75% குக் ஆகிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா பிரியாணி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறப்ப ரொம்ப கொழக்கொழன்னு ஆகிப்போம். பிகாஸ் அதுக்கப்புறமும் நம்ம கிரேவி ரெடி பண்ண பிறகும் நம்ம குக் பண்ணணும் இல்லையா. ஸோ 75%ங்கிறதே கரெக்டான பதமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகி வரட்டும். வந்துட்டு நான் இந்த ஷ்ரிம்ப் பிரியாணி எதில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸ் இப்போ கொஞ்சம் நிறைய நான் ஷாப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது மொத்தமாக சேர்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி ரெடி பண்ணுறேன். பட் இன்றைக்கி நான் இது உங்களுக்கு ரொம்ப என்னது ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன் நான் இது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறதுக்கு. என்னோடய ரொம்ப நாள் விஷ் இந்த ஒரு பாட் எனக்கு வாங்கணும்னு சொல்லிவிட்டேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் அவன் பாட் தான். இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காஸ்ட் அயன் தான். இப்போ எல்லாருமே வந்துட்டு காஸ்ட் அயன் தானே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதுதான் நானும் வாங்கியிருக்கிறேன். செம்ம ஹெவியாக இருக்குங்க, செம்மன்னா செம்ம அவ்வளோ ஹெவியாக இருக்கும். பிரியாணி அதை மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது சூப்பரான ஒரு பாட். இது ஸோ இதோட நாப் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணுறப்பவே அவ்வளோ ஹெவியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ இது இவ்வளோ பெரிய வந்துட்டு நம்ம பவுல்லாம் வாங்குறப்ப என்ன பண்ணுவோம்னா இது வந்துட்டு நம்மளோட சர்விங் வேறாக தான் நம்ம வச்சுருப்போம். பட் இது அப்படி இல்லாமல் இது வந்துட்டு ஒரு குக் வேர். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கேஸ் ஸ்டாப்பில் வச்சுட்டு குக் பண்ணலாம், இல்லாட்டா மைக்ரோவேவில், இல்லாட்டா உங்களோட கன்வென்ஷனல் அவன்ஸ் இருக்கும் தெரியுமா அதில் கூட நீங்கள் வச்சு குக் பண்ணலாம். எந்த டெம்பரேச்சர்னாலும் அதில் எந்த ப்ராப்ளம் வராது. பிகாஸ் நமக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும் காஸ்ட் அயன் வந்துட்டு நம்ம அவனில் கூட யூஸ் பண்ணலாம், அதே தான் இதுலேயும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சைடு அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அது கூட காஸ்ட் அயன் தான். ஸோ தட் என்னாகுன்னா நம்ம குக் பண்ணுறப்ப மறந்து நம்ம மற்ற நான்ஸ்டிக்லலாம் நம்ம ஸ்டாண்ட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இதில் ஹோல்ட் பண்ணிடக்கூடாது பிகாஸ் அவ்வளோ அவ்வளோ சூடாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, இது வந்துட்டு ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது, நான் காசு போட்டு வாங்கினது. ஸோ நான் இது எங்கே வாங்கினேன், இதோட ப்ரைஸ் என்ன, அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 65% வந்துட்டு 60-75% வந்துட்டு குக் ஆகிடுச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பிரேக் ஆகுதுல, இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதே போதும். இப்போ இது அப்படியே நம்ம வந்துட்டு சீவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்றே ஒன்று, இப்போ சீவ் பண்ணுறப்ப என்னாகும்னா அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வெளியே ஊற்றிடாதீங்க, அது நமக்கு கடைசியில் யூஸ் ஆகும். ஸோ அதையும் எடுத்து அப்படியே சேஃபாக வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன் நான். இதோடையே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம்.
அதோடைய கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதில் நல்லா சாட்டே ஆகட்டும். இது வந்துட்டு பேன் சைஸ் வந்துட்டு, அதாச்சும் இந்த பாட் சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசு இல்லையா. ஸோ வீட்டில் வந்துட்டு இப்போ ஒரு 5-6 பேர் 10 பேர் வராங்கன்னா அப்போ இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு இது காட்டுறேன். எனக்கும் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப அடி மனசு அப்படியே ப்ரௌண்டு ப்ரௌண்டுன்னு பண்ணிச்சு. இதோடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா சால்ட் வந்துட்டு நம்ம அங்கே மேரினேட் பண்ணதில் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளோட ரைஸில் கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்க. ஸோ ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் 1.5 வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த தக்காளி கூட அதே குவான்டிட்டி தான். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஷ்ரிம்ப் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதெல்லாம் குக் ஆகட்டும். வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ண வேண்டாம், எதுக்குன்னா ஷ்ரிம்ப்லேயே வாட்டர் இருக்கும். ஸோ அதுலேயே குக் ஆயிரும். தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, ஆனாலுமே ஷ்ரிம்ப்லேருந்து தண்ணி அப்படியே விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆகணும், அப்போ தான் நம்ம தம் போடுறப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப திக் ஆகிற மாதிரி செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பார்த்தேன், வேறு லெவல். ஓகே. ஸோ நம்ம இப்போ கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சா. நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எக் கூட நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, அதையும் நான் இதில் ஆட் பண்ணால் நம்மளோட டுகு குட்டுக்காக அது. ஸோ அதையும் இதையோட சேர்த்தே பண்ணிட்டேன். அவங்க ரெண்டு பேர் ட்வின்ஸாக இருந்தாலுமே ஒரு குழந்தை யோல்க்கு சாப்பிடுவா, ஒரு குழந்தை வெறும் எக் ஒயிட் மட்டும்தான் சாப்பிடுவா. அவங்களுக்குள்ளாடியே அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ யோல்க் ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்றது, அதனால் கட் பண்ணி போடுறது நல்லது. எங்கள் வீட்டில் அப்படியே முழுசாக போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. அதனால தான் நான் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்துட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலி தம் பிரியாணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதாச்சும் கீழே இந்த கிரேவி இருக்கும், அதுக்கு மேலே ரைஸ் ஸ்டஃப் பண்ணுவாங்க இல்லை. நம்ம இன்றைக்கி வந்துட்டு லேயர் பண்ண போகிறோம். ஓகே. ஃபஸ்ட் ரைஸு, அதுக்கப்புறம் இந்த கிரேவி ஃபுல்லாக, அதுக்கப்புறம் ரைஸ் நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதில் சுத்தமாக ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை, அவ்வளோ நீட்டாக எனக்கு ஸ்க்ராட்ச் ஆகி வந்துச்சு. எனக்கு அதுதான் எனக்கு இந்த இதில் ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அடுத்ததில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரைஸ் வந்துட்டு நான் அங்கே ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் ரைஸ் போட்டுருவோம். ஸோ ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிர உதிரா நல்ல லாங் கிரெயின்ஸாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃபஸ்ட் லேயராக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, கம் ஆன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் தெரியுமா, ரைஸ் குக் பண்ணுறப்ப உள்ள பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லாங்க, அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. நான் எடுக்க மாட்டேன். எதுக்குன்னா அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் இருந்தால் தான் நல்ல ஒரு அரோமா கொடுத்துட்டே இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு நல்ல ரைஸ் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட இந்த மசால், இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் கருவேப்பிலை, சீ சாரி, இதுக்கு மேல கொஞ்சம் புதினா அண்ட் கொத்தமல்லி, அவ்வளவுதான். இப்போ இதுக்கு மேல நம்ம மறுபடியும் வச்சிருக்க ரைஸ் எல்லாத்தையும் மறுபடியும் லேயர் பண்ணிடலாம். தட்ஸ் இட். ஓகே, இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமானது ஒன்று பண்ண போகிறோம். என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம லேயரிங் பண்ணிடலாம், கொத்தமல்லி புதினா அதெல்லாம். ஸோ நான் என்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அங்கே அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை அப்படியே வச்சுருங்கன்னு இல்லை. அந்த தண்ணியில் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் என்ன பண்ணணும்னா, இப்படி சுற்றி லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எதுக்குன்னா இதில் சுத்தமாக வாட்டர் இல்லை பார்த்தீங்களா. இப்போ நம்ம மறுபடியும் குக் பண்ண போகிறோம், தம் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் உள்ளே இருக்கணும். அதுக்கு நல்லா இந்த சுடு தண்ணி இருந்தால், அதாச்சும் நம்ம ரைஸ் ஃபில்டர் பண்ண அந்த தண்ணி இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அது ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம்
ஃப்ரைட் ஆனியன்ஸ். இது என்கிட்ட நான் ரெடிமேடாகவே வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கேஷ்யூநட்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, நல்லா டைட்டாக தான் இருக்குது. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்துட்டு டைட்டான, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ஏர் வெளியே போகிறதுக்குள்ள சான்சஸ் எதுவுமே கிடையாது, அவ்வளோ டைட்டான இது தான். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டைட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஏர் ஹோல்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேலே இதை மாதிரி ஒரு டவல் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டான ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் இதில் வச்சுட்டிங்கனாலே போதும், நல்ல டைட்டாக வெளியே வந்துட்டு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் என்ன பண்ண போகிறேன்னா சிம்மில் வச்சுட்டு குக் பண்ண போகிறேன். ஸோ ப்ராப்பராக எல்லாம் குக் ஆயிரும். ஓகே ஓகேங்க. ஸோ நம்மளோட ஷ்ரிம்ப் அண்ட் எக் தம் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக நான் வந்துட்டு 3 மினிட்ஸ் மீடியம், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்துட்டு சிம்மில் வச்சேன். வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு விட்டதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். Wow, how beautiful it is. கீழேருந்து மேலே அப்படி டபுள் டபுள்னு எடுத்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஃபுல்லாக உடஞ்சி போயிடும், ரைஸ் உடஞ்சி போயிடும். அண்ட் அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது, பர்ஃபெக்ட் டேஸ்ட், அதாச்சும் தம் பிரியாணிக்குள்ளே டேஸ்ட் இருக்காது. அம்மா இருடா மசாலா பிரியாணி அதை மாதிரி தான் போயிடும். ஸோ மெல்லமாக எடுக்கணும். வா, எவ்வளோ அழகாக இருக்கும் வந்துருக்கு பாரு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்களோட லன்ச் பிளாட்டர் இன்னைக்கு. இது வந்துட்டு சிக்கன், இல்லை சாரி, ஷ்ரிம்ப் அண்ட் எக் பிரியாணி. மனமே வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு பிக்சர்ஸ் அனுப்புங்க. பிக்சர்ஸ் வந்துட்டு இமெயிலையோ இல்லாட்டா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் வந்துட்டு அனுப்பலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியாதவங்க இமெயில் ஐடி தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஆட் பண்ணுறேன். இதோட இந்த இதுலேயும் பாப்பா, இந்த வீடியோவில் கூட இப்போ உங்களுக்கு அதில் பாப்பப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனியன் ரைத்தா பண்ணியிருக்கிறேன். திருப்பி கொஞ்சம் கேன்ட்லூப் கட் பண்ணியிருக்கிறேன். அதாச்சும் இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் டெய்லி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவேன், ஸ்ரீதருக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ அண்ட் சியா சீட்ஸோட ஒரு ஜூஸ் மாதிரி தான், மேங்கோ பல்ப்பில் பண்ணினது இது. அண்ட் சியா சீட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டே சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட கொஞ்சம் ப்ரௌன் சுகர் வாட்டரில் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் மெனு. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.